ஹாய் நண்பா, எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த இணையதளத்துடைய லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்கை மென்ஷன் பண்ணுறேன். போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்படித்து பூர்த்தி செஞ்சுருங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்கணும். விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, தி டைரக்டர், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங், ஐஆர்எஸ், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை, 625 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 22 நவம்பர் 2021. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹25,000 தராங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் ஜியோமேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோமேட்டிக்ஸ் ஆர் ஈக்வலன்ட், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 2 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹25,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்டெக்கில் பார்த்தீங்கன்னா ரிமோட் சென்சிங் ஜியோமேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங் அண்டு ஜியோமேட்டிக்ஸ் ஆர் ஈக்வலன்ட், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1-2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹20,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிடெக்கில் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ஜியோடெக் அண்டு ஜியோமேட்டிக்ஸ் ஆர் எம்எஸ்சி, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரிமோட் சென்சிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஈக்வலன்ட் இன் ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஐஎஸ், ரிலவன்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ₹15,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்வலன்ட் வித் ரிமோட் சென்சிங் அண்டு ஜிஐஎஸ் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹20,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம்எஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்சிஏ முடிச்சிருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசோசியேட் 1 ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹20,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிடெக்கில் பார்த்தீங்கன்னா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், எம்எஸ்சி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும், ரிலவன்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் திட்ட உதவியாளர் ஒரு போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹12,000 தராங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி பிகாம் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 6 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கிடுங்க. அதிகம் பேர் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் ரிட்டன் டெஸ்ட் நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ நடைபெறும் இடம் குறித்து இன்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இமெயில் அப்படின்னா டெலிஃபோன் மூலமாக தெரிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ஓன் சொல்ல தான் நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ டைமில் பார்த்தீங்கன்னா ஆல் ஓச்சிங் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா உடனடியாக டியூட்டியில் ஜாயின் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா, இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.